ஸ்வப்னா சுரேஷ்க்கு எவ்வளவு கனவன் இருக்காங்க, ஸ்வப்னா சுரேஷ் எந்த மாதிரி உடை அணிந்தார், இன்னைக்கு நீங்க போய் யூடியூப்லயோ கூகுள்லயோ போய் சர்ச் பண்ணீங்கன்னா பெரிய சர்ச்சே எதுவா இருக்குன்னா ஸ்வப்னா சுரேஷ் ஆடிய நடனம். இதனால இந்த கோல்டு ஸ்மக்லிங்னால நாட்டுக்கு எவ்வளவு பெரிய அபாயம், இதுல மற்றவர்கள் முக்கியமா புள்ளிகள் யார் யாரெல்லாம் இன்வால்வ் ஆயிருக்காங்க விஷயத்துல நம்ம விட்டுட்டோம். ஸ்வப்னா சுரேஷ பத்தி இவ்வளவு தெரிஞ்சு வச்சிருக்கிற நாம இந்த சந்தீப் என்ன பண்ணிட்டு இருந்தாரு, சிவசங்கருடைய ரோல் என்ன, பினராயி விஜயனை பத்தி பேசுறாங்க இல்லையா, எப்படி பினராயி விஜயனும் இவங்களும் ஒரு டிப்ளமேட்டிக் ப்ரோக்ராம்ல இருந்திருக்காங்க, அதை பத்தின போட்டோ இருக்கு, அதை மட்டுமே ஆதாரமா வச்சு ஒரு முதலமைச்சரை நம்ம குற்றம் சொல்லிட முடியாது. இத வந்து ஸ்வப்னா சுரேஷ் கஸ்டம்ஸ்க்கு போன் பண்ணி இதை ரொம்ப செக் பண்ணாதீங்க, இதை அமுச்சு விட்டுடுங்க அப்படின்னு சொல்றாங்க. யூஸ்வலாவே டிப்ளமேட்டிக் பேகேஜ் வருதுன்னா அதை வந்து ரொம்ப கஸ்டம்ஸ் செக் பண்ண மாட்டாங்க, சில சீக்ரெட் பொருட்கள் கூட இருக்கலாம், சோ அதனால தூதரகத்துக்கு வர்றதுக்கான இதை ரொம்ப செக் பண்ண கூடாதுங்கிறது தான் டிப்ளமேட்டிக் இம்யூனிட்டி. அதான் இந்த அம்மா போன் பண்ணி ரெக்கமெண்டேஷன் மாதிரி சொல்லுது. பிஜு ராதாகிருஷ்ணன் மற்றும் சரிதா நாயர் கேஸ்னாலதான் உமன் சாண்டி அவர்களுக்கு அவரோட பொலிட்டிக்கல் கரியரே முடிஞ்சு போச்சு கேரளால. பினராயி விஜயனுக்கு பதவி பிரச்சனை வரப்போதான், இவ்வளவு நாள் ஒரு நல்ல இமேஜோட கொரோனாவில் கூட நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தின ஒரு முதலமைச்சராக பார்க்கப்பட்டவருக்கு இது ஒரு மிகப்பெரிய. ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம், நம்முடைய பத்திரிகையாளர் பிரியம்பதா இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் பிரியம்பதா மேடம். வணக்கம் ஆதேஷ் மேடம். கேரளாவையே உலுக்கிய இந்த தங்கம் கடத்தல் விவகாரம், இதுல வந்து முக்கிய ஒரு நபராக பார்க்கப்படுபவர் ஸ்வப்னா சுரேஷ் என்பவர். இவர் வந்து முதல்வர் அலுவலகம் வரை இதுல வந்து தொடர்புல இருக்குமா அப்படின்ற ஒரு சந்தேகம் எழுந்திருக்குது. இந்த ஸ்வப்னா சுரேஷ் அப்படின்றவங்களை வந்து பெங்களூரில் வைத்து காவல்துறையினர் கைது செய்திருக்காங்க, அதற்கு பிறகு விசாரணை, இது வந்து தேசிய புலனாய்வு அமைப்பு இப்ப விசாரணை செய்துட்டு இருக்காங்க. இதனுடைய நீட்சி பாத்தீங்கன்னா இதுல வந்து பினராயி விஜயன் அவர்களுக்கும் கேரள முதல்வருக்கும் தொடர்பு இருக்குமா அப்படின்ற ஒரு சந்தேகம் எழுந்திருக்குது. கேரளாவில் ஒரு மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது அப்படின்னு தான் சொல்ல முடியும். பாத்தீங்கன்னா பாஜக மட்டுமல்லாது காங்கிரஸ் கூட்டணியில, இந்தியா முழுவதும் பல மாநிலங்கள்ல கூட்டணியில் இருக்கிற காங்கிரஸும் இப்ப வந்து பினராயி விஜயனுக்கு எதிராக குரல் கொடுத்துட்டு இருக்காங்க, போராட்டத்துல ஈடுபட்டு இருக்காங்க. அங்க இருக்கிற திரு ரமேஷ் சென்னிதாலா அவர்கள் மிகப்பெரிய போராட்டத்தை கையில் எடுத்திருக்காரு. உண்மையிலே இதன் பின்னணி என்ன மேடம், ஸ்வப்னா சுரேஷ் யார்? ஓ, ஸ்வப்னா சுரேஷ பத்தி தான் நம்ம எல்லாரும் பேசிட்டு இருக்கோம், பட் அவரோட சேர்ந்து இன்னும் மூணு பேர் கூட அரெஸ்ட் ஆயிருக்காங்க. ஆனா இதுல அன்பார்ச்சுனேட்டா ஊடகங்கள் எப்பவுமே ஒரு பெண் இருந்தாங்கன்னா அந்த பெண்ணை மையப்படுத்தி தான் வந்து அந்த கேஸ பத்தியே பேசிட்டு இருக்காங்க. இப்ப கூட பாத்தீங்கன்னா கேரளா ஊடகங்கள்ல ரொம்ப கேவலமான விஷயங்கள், ஸ்வப்னா சுரேஷ் எப்படி டான்ஸ் ஆடினார், ஸ்வப்னா சுரேஷ் எப்படி முதல்வர் அலுவலகத்துக்குள்ள போனாங்க, இந்த மாதிரி செய்திகளை தான் நம்ம பாக்குறதுனால இப்போ எல்லாரும் நீங்க கேக்குற முதல் கேள்வி என்னவா இருக்குன்னா, ஸ்வப்னா சுரேஷ் யார், ஏன் வந்து அதுல இன்வால்வ் ஆயிருக்கிற மத்த முக்கிய குற்றவாளிகளை பத்தி ஊடகங்கள் பேச மாட்டேங்குது, சரித்தை பத்தி ஏன் பேச மாட்டேங்கிறீங்க, ஃபைசல் யாரு, இல்ல சந்தீப் மனைவி யாரு, இல்ல எல்லாத்தையும் விட இப்ப வந்து அரசாங்கம் தூக்கி எறிஞ்சிருக்கே பிரின்சிபல் ஃபார்மர் பிரின்சிபல் செக்ரட்டரி சிவசங்கர், அவரை பற்றி ஏன் நம்ம தெரிஞ்சுக்க விரும்புறது இல்ல? ஏன்னா ஸ்வப்னா சுரேஷ்ங்கிறவங்க ஒரு பெண்ணுங்கிறதுனாலதான். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலயும் ஊடகங்கள்ல இருக்கிற நாம வந்து அந்த போக்கஸ மிஸ் பண்றதுனாலதான் வந்து நம்ம என்ன கேஸோ, இதனால இந்த கோல்டு ஸ்மக்லிங்னால நாட்டுக்கு எவ்வளவு பெரிய அபாயம், இதுல மற்றவர்கள் முக்கியமா புள்ளிகள் யார் யாரெல்லாம் இன்வால்வ் ஆயிருக்காங்க விஷயத்துல நம்ம விட்டுட்டோம். அதெல்லாம் தாண்டி ஸ்வப்னா சுரேஷ்க்கு எவ்வளவு கனவன் இருக்காங்க, ஸ்வப்னா சுரேஷ் எந்த மாதிரி உடை அணிந்தார், இன்னைக்கு நீங்க போய் யூடியூப்லயோ கூகுள்லயோ போய் சர்ச் பண்ணீங்கன்னா பெரிய சர்ச்சே எதுவா இருக்குன்னா ஸ்வப்னா சுரேஷ் ஆடிய நடனம். ஏன்பா அதே மற்றவர்கள் இருக்காங்கல்ல அவங்க ஆடிய நடனத்தை பத்தி எல்லாம் நீங்க பேச மாட்டீங்களா? ஒரு பெண்ணுங்கிறதுனால இந்த மாதிரி நீங்க பண்ணி அந்த கேஸோட ஃபோக்கஸே லூஸ் பண்ணிடுறீங்க. அடுத்து பாருங்க, இந்த ப்ரோக்ராம்க்கு கீழே கமெண்ட்ஸ் போடுவாங்க, நான் இந்த மாதிரி பேசினதுனால நானும் ஒரு பெண் இல்லையோ என்னை பத்தி இழிவாக பேசிக்கொண்டிருப்பார்கள். ஏன்னா இதுதான் இன்றைக்கு வந்து முக்கியமான கேசஸ்களை திசை திருப்புறது. இதுல இருந்தாலும் நான் சொல்றேன், ஸ்வப்னா சுரேஷ்ங்கிறவங்க வந்து யூஏஇ கான்சுலேட்க்கு முன்னாடி அந்த ஏஜென்சியில வந்து வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க, பட் அதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த வேலையில இருந்து அவங்களை நிறுத்தப்பட்டாங்க. அதுக்கப்புறம் ஏர் ஸ்டாக்ஸ்ங்கிற ஒரு கம்பெனிலையும் அவங்க அகேன்ஸ்டா ஒரு கேஸ் இருக்கு, ஒரு ஃபால்ஸ் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கேஸை பத்தி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இப்ப கான்ட்ராக்ட் பேசிஸ்ல வந்து கேரளா ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிக்கு வந்து கான்ட்ராக்ட் பேசிஸ்ல வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அப்படிதான் வந்து 2017 கூட ஷார்ஜா மன்னர் கேரளா வரும்போது அவரை அவங்களுக்கு அராபிக் நல்லா தெரியுங்கிறதுனால எல்லா இடமும் சுட்டி காட்டுறதுக்காக இந்த இந்த அம்மாவை கூட்டிட்டு போயிருக்காங்க இவங்களை ஸ்வப்னா சுரேஷ. இவங்க தான் வந்து நிறைய விஷய பார்ட்டிஸ் ஹோஸ்ட் பண்ணி அந்த டிப்ளமேட்டிக் விஷயங்கள்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போ நான் திரும்பவும் சொன்ன மாதிரி ஸ்வப்னா சுரேஷ பத்தி இவ்வளவு தெரிஞ்சு வச்சிருக்கிற நாம இந்த சந்தீப் என்ன பண்ணிட்டு இருந்தாரு, சிவசங்கருடைய ரோல் என்ன,
பினராயி விஜயனை பத்தி பேசுறாங்க இல்லையா, எப்படி பினராயி விஜயனும் இவங்களும் ஒரு டிப்ளமேட்டிக் ப்ரோக்ராம்ல இருந்திருக்காங்க, அதுக்கான போட்டோ இருக்கு, அதை மட்டுமே ஆதாரமா வச்சு ஒரு முதலமைச்சரை நம்ம குற்றம் சொல்லிட முடியாது. ஆனா அதுக்கான நிச்சயமாக இன்வெஸ்டிகேஷன் நடக்கணும். பினராயி விஜயனுக்கு இதுல பங்கு இருந்ததுன்னா அதுக்கான தண்டனையை அனுபவிக்கணும். ஆனா என்னோட கேள்வி எல்லாம், இந்த மாதிரி கேஸ்ல நீங்க சின்ன சின்ன விஷயங்கள்ல கான்சென்ட்ரேஷன், இன்னைக்கு வந்து எல்லாரும் என்ன கேட்டுட்டு இருக்காங்க, போய் கூகுள் சர்ச்ல இந்த கோல்டு கேஸ பத்தியோ, இது நாட்டுக்கு எவ்வளவு பெரிய அபாயம், ஒரு டிப்ளமேட்டிக் இம்யூனிட்டியை யூஸ் பண்ணி மத்த நாடுகள்ல இருந்து நம்ம ஊருக்கு கோல்டு ஸ்மக்லிங் பண்றாங்கன்னா, நம்ம நாட்டு ஏற்கனவே எக்கானமி மோசமா இருக்கு, இன்னும் மோசமா எக்கானமி போகும். இது வேர்க்குள்ள போய் இது என்னன்னு இதை ஸ்டாப் பண்ணாதான் நம்ம நாட்டுக்கே பாதுகாப்பு. அதை பத்திலாம் பேசாம ஸ்வப்னா நாயர், ஸ்வப்னா சுரேஷ் ஆடிய நடனம் இதை பத்தி எல்லாம் சர்ச் பண்ணி இதையே ஊடகங்களும் பேசுது, அதே போல வெகுஜன மக்களும் ஏன் கூகுள்ல போய் சர்ச் பண்றாங்க அப்படின்னா, வெறும் 12 வகுப்பு படித்த ஸ்வப்னா சுரேஷ், அவங்க கான்ட்ராக்ட் பேசாஸ் இருந்தா கூட அவங்க எப்படி இந்த மாதிரி ஒரு பொசிஷன்ல ஐடி டீம்ல போயிட்டு அவங்க உள்ள ஒர்க் பண்ணாங்க அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்புறாங்கல்ல, ஒரு 70,000 ரூபாய் 75,000 ரூபாய் சம்பளம் லெவலுக்கு அவங்க ஒர்க் பண்ணிருக்காங்கன்ற பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்திருக்காங்கல்ல அவங்க, அதுவே பெரிய இது கேள்விக்குறியான விஷயம். இல்ல மாதேஷ், இதுல வந்து நிச்சயம் இது ஹனி டிராப்பிங்கிறது பல வருடங்களாக இந்தியா மட்டுமல்ல உலகம் முழுவதுமே வந்து பெண்களை ஒரு பொருளாக மையப்படுத்தி, பெண்களை ஒரு செக்ஷுவல் ஆப்ஜெக்டா வச்சு கவர்மெண்ட்ல கான்ட்ராக்ட்ஸ் வாங்குறது, இல்லாட்டி பெரிய கவர்மெண்ட்ல நடக்கிற பிரச்சனைகளை பத்தி எல்லாம், ஸ்பைஸை பத்தி எல்லாம் இன்ஃபர்மேஷன், ஸ்பையிங் பண்றது என்ன நடக்குதுங்கிறது நடக்குது. நான் கேட்கிற கேள்வி எல்லாம், ஸ்வப்னா சுரேஷ்க்கு இந்த வேலை கொடுத்தது யாரு, சிவசங்கரை பத்தி கேளுங்கிற, அவர்கிட்ட போய் பேட்டி கேளுங்களேன், அவர் குடும்பத்துக்கிட்ட போய் கேளுங்களேன், முதலமைச்சர்கிட்ட இன்னுமே கேளுங்களேன், எப்படி அவங்களுக்கு இவ்வளவு பெரிய வேலை கிடைச்சது, டிப்ளமேட்டிக் அந்த அம்மா வந்து சொல்றாங்க, ஒருத்தரோட பேரையே சொல்றாங்க, இந்த கான்சுலேட்டை சேர்ந்தவர் தான் வந்து என்ன கன்சைன்மெண்ட் வந்து கலெக்ட் பண்ண சொல்றாருன்னு, அவங்களையும் போய் கேளுங்கன்னு தான் நான் சொல்றேன். நிச்சயமாக ஸ்வப்னா சுரேஷை ஒரு தேவதையோ இல்ல ஒரு கடவுளாகவோ நான் சொல்லல, அவங்க செஞ்சது தவறு, இப்ப அவங்க மேல FIR போட்டுட்டாங்க, அவங்கள பத்தி அவங்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கிறாங்க இல்லைன்னு சொல்லல, அது எடுத்தே ஆக வேண்டும். சரிதா நாயராக இருக்கட்டும், ஸ்வப்னா சுரேஷாக இருக்கட்டும், இவங்களாம் நல்ல தேவதைகள்னே நான் சொல்லவே வரல, கெட்டவர்கள் தான், இந்த மாதிரி தவறுகள் செஞ்சிருக்காங்க. ஆனா கான்சென்ட்ரேஷன் எங்க இருக்கு நம்மளுக்கு, உட்காந்து ஒருத்தர் போட்டுட்டு இருக்காங்க, அந்த ஹெட்லைன் எல்லாம் எப்படி தெரியுமா இருக்கு, நீங்க கேரளால எவ்வளவு பேருக்கு மலையாளம் தெரியும் தெரியாது, ஸ்வப்ன லோகத்தில் சுந்தரி இவள் இடை கிட்டிய ஆண் மகன்கள் யார் அப்படின்னா, ஸ்வப்ன லோகத்துல இருக்கிற சுந்தரியா இவங்களுக்கு, இவங்க கீழே இருக்கிற ஆண்கள் எல்லாம் யாரா, ஏன் அந்த அந்த சைடு போய் கேட்க வேண்டியதானே, மத்த அக்யூஸ் எல்லாம் இருக்காங்கல்ல அவங்க கிட்ட, மலையில மாட்டிட்டவங்க யாரு, அவங்க எல்லாம் எப்படி இந்த அம்மா மிஸ்யூஸ், இதெல்லாம் விட்டுடுறோம் நம்ம. இப்ப வந்து ஊடகங்கள் திசை திருப்பி, எங்க நீரவ் மோடி என்னன்னாரு, விஜய் மாலியா என்னன்னாரு, எவ்வளவு பேர் விஜய் மாலியா வந்து போட்ட உடையை பத்தி பேசியிருக்கீங்க, அவர் என்ன நல்லவரா இல்ல உத்தமரா இல்ல நீரவ் மோடி அப்படியே தெய்வமா, அவங்களோட உடையை பத்தி பேசியிருக்கீங்களா, அவங்க ஆடிய நடனங்களை பத்தி பேசியிருக்கீங்களா, இல்ல இல்ல அதே மாதிரி இந்த கேஸை பத்தி பேசுங்கன்னு தான் நான் சொல்றேன். நான் உங்ககிட்ட கேக்குறேன், ஊடகங்கள் கிட்ட கேக்குறேன், இந்த கேஸ்ல மத்தவங்க எல்லாம் யார் இன்வால்வ், இந்த கேஸ் எப்ப ஸ்டார்ட் ஆச்சு, இந்த கேஸோட என்னென்ன முக்கிய புள்ளிகள் இன்வால்வ், இதெல்லாம் நீங்க இன்வெஸ்டிகேட் பண்றாங்களா ஊடகங்கள், இல்ல இல்லையா, அதுதான் நான் கேட்க வரேன். ஸ்வப்னா சுரேஷ் நிச்சயமா தவறு செஞ்சிருக்காங்க, அவங்கள நான் ஒரு பெருமைப்படுத்த விரும்பல, கீழே கமெண்ட்ஸ் போடுவான் பாருங்க, அடுத்து இந்த அம்மா வந்து ஸ்வப்னா சுரேஷை வந்து ரொம்ப டிஃபெண்ட் பண்றாங்க, எனக்கும் அவங்களுக்குமே கனெக்ஷன் சொல்லிடுவாங்க, ஏன்னா நான் டெய்லியும் போய் பணம் வாங்கிட்டு வரேன்லாம் போடுவாங்க. இப்படிதான் ரெஸ்பான்சிபிலிட்டியோட நம்ம நடந்துக்கிறதுனாலதான் உண்மையான குற்றங்களும் குற்றவாளிகளும் தப்பிச்சு போயிடுறாங்க. மாதேஷ் வாதம் சரியான வாதம் பிரியமதா மேடம், என்னுடைய கேள்வி அந்த யாரு இந்த ஸ்வப்னா சுரேஷ்ன்றத நான் பின்னாடியே அதை விளக்கமா கேட்டுக்கிறேன், அதை கேட்டதற்கான முன்னாடி கேட்க வேண்டிய கட்டாயத்துக்கு ஏன் தள்ளப்படுறோம் அப்படின்னா, அவங்கதான் முதல் நபராக அதை குற்றவாளியாக, இன்னும் அவர் வந்து ஒரு விசாரணை கைதியாக அவங்க நிறுத்தப்படுறதுனால நான் அந்த கேள்வியை வைத்தேன். இந்த வழக்கின் பின்னணியை நம்ம பேசுவோம் மேடம், இதற்கு யார் யாரெல்லாம் தொடர்பு, இந்த 30 கிலோ தங்கம் அந்த தூதரகத்தின் பெயர்ல இப்ப மட்டும்தான் கடத்தப்பட்டிருக்குதா இல்ல இதற்கு முன்னாடியே நடந்திருக்கா அப்படின்றத நம்ம பேசலாம் மேடம், இதனுடைய பின்னணி என்ன மேடம், இது எப்படி நடக்குதுன்னா, இது முதல்ல வெளிச்சத்துக்கு வர்றது எப்படின்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி UAE இருந்து ஒரு கன்சைன்மெண்ட் வருது. யூஸ்வலா வந்து இந்த தூதரகங்களுக்கு சில பெட்டிகள், இந்த தூதரகத்துல இருக்கிறவங்களுக்கான சில விஷயங்கள்லாம் வரும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு பெட்டி வருது, அதுல வந்து வெறுமா இது ஒரு டிப் ஆஃப் கிடைக்குது கஸ்டம்ஸ்க்கு, அதுல வந்து கோல்ட் ஸ்மகிள் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை ரிசீவ் பண்ண போறது சந்தீப்ங்கிறவரு. அவர் சொல்றாரு, நான் தூதகத்துல PROவா இருக்கேன், ஆனா அவர் வேலையை விட்டு அவர் எடுத்து ஒரு வருடம் ஆகிவிட்டது, இந்த டிப் ஆஃபும் அவங்களுக்கு வந்துருது. அந்த கன்சைன்மெண்ட்ல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டா, முதல்ல என்ன சொல்றாங்க, பவுடர் இருக்கு, ஜாம் இருக்கு, பிஸ்கட் இருக்கு அப்படின்னு தான் சொல்றாங்க. இல்ல அப்புறம் தேடி பார்த்தா நம்ம இந்த படங்கள் எல்லாம் வரும் இல்லையா, அதே மாதிரி எல்லாத்துக்குள்ளயும் கோல்டு பார் எல்லாம் வச்சிருக்காங்க.
30 கிலோ 15 கோடி மதிப்பிலான 30 கிலோ தங்கத்தை கைப்பற்றாங்க. சந்தீப்பையும் அரெஸ்ட் பண்றாங்க. சந்தீப் என்ன சொல்றாரு, அவர் தான் ஸ்வப்னா சுரேஷோடைய பேரை சொல்றாரு. இந்த மாதிரி ஸ்வப்னா சுரேஷ் சொல்லிதான் நான் இதெல்லாம் செய்யறேன் அப்படின்ட்டு. ஆனா ஸ்வப்னா சுரேஷும் இந்த சந்தீப்பும் முன்னாடி ரெண்டு பேருமே யுஏஇ கவுன்சிலேட்ல வேலை செய்யும் போது இருவருமே வந்து நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருந்திருக்காங்க. இப்போ இத கேரளால ஏன் இது மையப்படுத்துனா, கேரளால இருந்து தான் நிறைய பேர் வந்து கல்ஃப் நாடுகள்ல அரபு நாடுகள்ல வந்து வேலை செய்யறாங்க இல்லையா, அங்க நிறைய கனெக்ஷன்ஸ் இருக்கும். அதனால யுஏஇ கான்சுலேட் வந்து ரொம்ப ஆக்டிவா செயல்படுறது கேரளா. ஏன்னா அந்த ஸ்டேட்டுக்கும் அந்த நாட்டுக்குமான ஒரு இது ரொம்ப க்ளோஸாவே இருக்கும். அப்போ வந்து ஸ்வப்னா சுரேஷ உள்ள கொண்டு வராங்க, அந்த இன்வெஸ்டிகேஷன்ஸ் உள்ள கொண்டு வராங்க. அப்ப ஸ்வப்னா சுரேஷ பத்தி கேக்குறாங்க, உங்களுக்கு என்ன இதுன்னா, அந்த அம்மா என்ன சொல்லுதுன்னா, எனக்கு வந்து இங்க லோக்கல் கான்சுலேட்ல இருக்கிறவர் தான் சொன்னாரு அவருடைய பொருள் வருது. ஏன்னா இதுக்கு நடுவுல என்ன ஆகுது, இத வந்து ஸ்வப்னா சுரேஷ் கஸ்டம்ஸ்க்கு போன் பண்ணி இதை ரொம்ப செக் பண்ணாதீங்க, இதை அமுச்சு விட்டுடுங்க அப்படின்னு சொல்றாங்க. யூஸ்வலாவே டிப்ளமேட்டிக் பேகேஜ் வருதுன்னா அதை வந்து ரொம்ப கஸ்டம்ஸ் செக் பண்ண மாட்டாங்க, ரொம்ப பெருசா செக் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த டிப்ளமேட்டிக் இம்யூனிட்டின்னு சொல்றோம் இல்லையா, அது இருக்கு, சில சீக்ரெட் பொருட்கள் கூட இருக்கலாம். ஸோ அதனால தூதரகத்துக்கு வர்றதுக்கான இதை ரொம்ப செக் பண்ணக்கூடாதுங்கிறது தான் டிப்ளமேட்டிக் இம்யூனிட்டி. அதான் இந்த அம்மா ஃபோன் பண்ணி ரெக்கமெண்டேஷன் மாதிரி சொல்லுது, இவர் சொல்லியிருக்காரு எங்க கான்சுலேட்ல இருந்து நாங்க சொல்லியிருக்காங்க எனக்கு, அது அப்படியே கண்டுக்காம விடுங்கன்னு. இன்னும் சந்தேகம் வலுக்குது. அப்பதான் அவங்க திறந்து பார்க்கும்போது இதெல்லாம் கிடைக்குது. அப்ப அந்த அம்மாவும் வேலை செய்யல, இவரும் இந்த ஆளும் வேலை செய்யலங்கிற போது இவங்க ரெண்டு பேரையும் எதுக்காக இவங்க இதை யூஸ் பண்றாங்கங்கிற போதுதான் இன்வெஸ்டிகேஷன் பண்ணும் போது இவங்க ஒரு முக்கியமான பதவியில கேரளா ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன், அதுதான் சொல்றேன், இதெல்லாம் நடந்திருக்கு. அப்போ இந்த அம்மாவை யாரு ரெக்ரூட் பண்றாங்க, ஒரு ஐஏஎஸ் அதிகாரி தான் ரெக்ரூட் பண்றாரு, சிவசங்கருங்கிறவரு. அவர் யாரு, பினராயி விஜயனுக்கு பிரின்சிபல் செக்ரட்டரியா இருந்தவர் அவரு. சோ அப்பதான் கவர்மெண்ட்ல ஒரு முக்கியமான பவர்ஃபுல்லான போஸ்ட்ல இருக்கிறவருடைய டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் கீழே இந்த லேடி வந்திருக்கு. இப்ப உண்மையா அவங்க பிரதர், இந்த அம்மாவோட பிரதரே சொல்லியிருக்காங்க இவங்க 12th தான் பாஸ் பண்ணிருக்காங்க, பட் கிராஜுவேஷன் பேர்ல அதுவும் கான்ட்ராக்ட் பேசிஸ்ல ஒரு கவர்மெண்ட் வேலை, அதுவும் ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில கிடைக்குது. இந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில கிடைக்கிற வேலை மூலியமா தான் இவங்க வந்து இந்த நிறைய கவர்மெண்ட் ஃபங்க்ஷன்ஸ் அட்டன் பண்றாங்க. 2017 ஷார்ஜா மன்னர் வரும்போது அந்த ப்ரோக்ராம்ஸ் அண்ட் பார்ட்டிஸ் போஸ்ட் பண்றாங்க. சீஃப் மினிஸ்டர் வந்து எல்லா இடங்களுக்கும், இவங்க வந்து அராபிக் தெரிஞ்சதுனால அந்த மொழி பெயர்க்கிற வேலை எல்லாம் செய்யறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்ல இவங்க இன்வால்வா இருக்காங்க. ஸோ நிச்சயமாக இவங்க வந்து ஒரு ஏஞ்சல்னு நான் சொல்றேன், தேவதைன்னு சொல்றதுல எல்லா வேலைகளும் செஞ்சிருக்காங்க. ஃபால்ஸா கவர்மெண்டோடைய இதை யூஸ் பண்ணிருக்காங்க, இந்த கொள்ளையில இந்த கடத்தல்ல எஃப்ஐஆர் பதிவு பண்ணிட்டாங்க இவங்க மேல. பல வருடங்களாக இது நடந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு அச்சம் ஏற்படுத்திருக்காங்க. அட்லீஸ்ட் ஒரு 2-3 வருடங்களாக நடந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு அச்சம் ஏற்படுத்திருக்கு. ஏன்னா ஒவ்வொரு வாட்டி இவங்க வந்து இந்த சீஃப் மினிஸ்டர் ஆபீஸ்ல ரொம்ப ஒரு முக்கியமான இதுல இருக்கிற ஒரு ஐஏஎஸ் அதிகாரியோட இவங்க அவங்களோட டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்ல வந்ததுனால அந்த பேரும் யூஸ் பண்ணிருக்காங்க. அதனால நிறைய ஐஏஎஸ் அதிகாரிகள் அதுலதான் கேரள கம்யூனிஸ்ட் அரசாங்கமே இதுல சம்பந்தப்பட்டிருக்குமா, பினராயி விஜயனும் தொடர்புல இருப்பாரான்றது வழக்கின் விசாரணையில தெரிய வரும். அப்படி ஏதேனும் மெசேஜஸ் ஏதேனும் பரவுதா மேடம், கேரள மீடியாக்கள் எப்படி எல்லாம் பேசுது எழுதுதுன்றத நீங்க பதிவு பண்ணீங்க, உங்களுடைய கோபதாபங்கள் புரிந்தது. இந்த மாதிரி விஷயங்களும் அங்க பேசப்படுகிறதா? நிச்சயமா பேசப்படுது, நிச்சயமா. நான் கோபதாபங்கள் இல்லை, என்ன பொறுத்த வரைக்கும் பெண்ணியம் பேசும்போது, நம்ம வந்து பெண்களை பத்தி பேசும்போது நான் அவங்களை நல்லவங்கன்னு சொல்றேன். ஹெட்லைன்ஸ்ல ரொம்ப சில பேர் வந்து அந்த பொண்ணு லேடியோட 16 வயசு 18 வயசு பொண்ணோட போட்டோ எல்லாம் போடுறாங்க. அந்த மாதிரி அந்த ஒரு குழந்தைகளுடைய இதெல்லாம் மீறிப்பா செயல்படுறாங்க. எனவே அது ஒரு வேற டாபிக் வச்சுக்கோங்க, இந்த டாபிக் நம்ம பேசணும்னு நினைக்கிறேன் நான். நான் என்ன சொல்ல, ஊடகங்கள் வந்து நிச்சயமா இப்ப வந்து வலுத்த பிரஷர் நிறைய ஜாஸ்தி ஆயிடுச்சு பினராயி விஜயன் அரசுக்கு எதிராக. இப்பதான் ரீசெண்டா வந்து இந்த கேரளா ஃபிளட்டுக்கு கொடுத்த ஃபண்டிங்ல ஒரு ஃப்ராடு நடந்தது அப்படிங்கிற ஒரு அவர் மேல ஒரு குற்றச்சாட்டு ஏற்கனவே இருந்தது. நிறைய ஃபண்டு இது வந்தது, பணம் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் மக்களுக்கு, ஆனா அது அதிகாரிகளே எடுத்துக்கிட்டாங்க, அரசாங்கம் அதை மூடி மறைச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆல்ரெடி ஒரு பெரிய ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்கிற சமயத்துலதான் இந்த கோல்ட் ஸ்மக்லிங் கேஸ் வந்தது. நம்ம எல்லாருக்கும் தெரியும், சரிதா நாயர் கேஸ்னாலதான் இந்த சோலார் பிஜு ராதாகிருஷ்ணன் மற்றும் சரிதா நாயர் கேஸ்னாலதான் உமன் சாண்டி அவர்களுக்கு அவரோட பொலிட்டிக்கல் கரியரே முடிஞ்சு போச்சு கேரளால. அன்னைக்கு பினராயி விஜயன் முன்னின்று போராட்டம் நடத்தி அதை இது பண்ணாரு, வெளிக்கொண்டு வந்தாரு. இன்னைக்கு பாருங்க காங்கிரஸ் ரமேஷ் சென்னிதாலா இதை ரொம்ப தீவிரம் காட்டிட்டு இருக்காரு. அதே போல அங்க இருக்கிற
இஸ்லாமிய பார்ட்டிஸ் நிறைய பார்ட்டிஸ் வந்து பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா கூட எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க பினராயி விஜயனுக்கு எதிராக. ஏன்னா ஒரு அணியில இவங்க எல்லாம் ஒன்றாக நிறைய விஷயங்கள்ல போராடக்கூடியவங்க. ஆனா இந்த பெண் சம்பந்தமான விஷயங்கள், கேரள பிரச்சனைகள்ல முதல்வர் பதவி பறிபோகும் அளவுக்கு ஏற்கனவே சரிதா நாயர் இருந்தாங்க. இன்னைக்கு இவங்க சுப்னா சுரேஷ், அதே போல சந்தீப் நாயர் உள்ளிட்ட எல்லாருமே இது வர்றது காரணம் தொடர்ந்து இந்த பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் முதல்வர் சார்ந்து அவங்க பதவி பறிபோகிற அளவுக்கு வர்றதுக்கு தொடர்ச்சியா காரணம் என்னவா இருக்குது? இன்னும் ஒண்ணு விட்டுட்டீங்க இல்லையா, நம்ம இந்த இது ஸ்பேஸ் இதுல அப்போ இரண்டு மால்டீவ்ஸை சேர்ந்த பெண்கள் தான் வந்து ஹனி டிராப்பிங் யூஸ் பண்ணாங்க. கடைசியில அது எந்த கேஸுமே இல்லைன்னு ஆயிடுச்சு இல்லையா. நிறைய சயின்டிஸ்டோடைய பேர் எல்லாம் போட்டு நிறைய பேருக்கு வந்து வேலைகள் எல்லாம் போச்சு. அதுலயும் இரண்டு பெண்கள் தான் இன்வால்வ், ஆனா கடைசியில அந்த கேஸே ஃபால்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. இது கேரளா, நான் சொன்ன மாதிரி இது கேரளா மட்டும் கிடையாது. சில வருடங்களுக்கு முன்னாடி சேஜல் கபூர் அப்படிங்கிற பெயரை யூஸ் பண்ணி இந்திய ராணுவம், ஏர்ஃபோர்ஸ், நேவி எல்லாத்திலயும் இருக்கிற அதிகாரிகளுடைய ஃபேஸ்புக்ல சாட்டிங் பண்ணி எல்லா டீட்டெயில்ஸ் பத்தி எடுத்துட்டாங்க. இந்திய ராணுவம், இந்திய பாதுகாப்பு படையினரை பத்தின டீட்டெயில்ஸ் எல்லாம் எடுத்துருச்சு ஒரு அம்மா, பாகிஸ்தானை சேர்ந்த ஒரு லேடி. அதுக்கப்புறம் தான் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா வந்து இந்த படைகள்ல இருக்கிற வீரர்கள் யாருமே ஃபேஸ்புக் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. சோ இது எல்லா இடத்துலயும் நடக்குது. கேரளாவில இது ரெண்டு ப்ராமினன்ட் கேஸா நடந்திருக்கு. இதுக்கு முக்கியமான காரணம் என்னவாக இருக்கும்னா நம்ம அனலைஸ் பண்ண முடியாது. உடனே நம்ம அந்த ஒரு ஸ்டேட்டோடைய கல்ச்சரை பத்தி ஐநோ மக்கள் அந்த கொஞ்சம் இதுவா யோசிப்பாங்க, தவறா யோசிப்பாங்க. கேரள பெண்களை பற்றியே நம்ம ஊடகங்கள்லயும் நீங்க இந்த கேள்வி கேட்கறதுக்கான முக்கியமான காரணமே கேரள பெண்களை பற்றி ஒரு பேசிக்கான ஒரு ஒரு இமேஜை வந்து நம்ம சினிமாக்களும் ஊடகங்களும் கிரியேட் பண்ணதுனாலதான், ஓ அதனாலதான் கேரள பெண்கள் எல்லாம் யூஸ் பண்ணி கேரளால இந்த மாதிரி பிரச்சனை கிடையவே கிடையாது. நம்ம ஊர்லாம் கூட தான் நடந்தது. பல வருடங்களுக்கு முன்னாடி ஜெயலட்சுமிங்கிற ஒரு பெண்மணி மாட்டிட்டாங்க, நிறைய அதிகாரிகளுடன் தொடர்பு இருந்ததா மாட்டிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து இப்ப நான் சொன்ன மாதிரி சேஜல் கபூர் மாதிரி இருந்திருக்காங்க. இந்த மாதிரி பல இடங்கள்ல நடந்திருக்கு. கேரளால மட்டும் ஏன் நடக்குதுங்கிறதுலாம் நான் சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. அது கல்ச்சரலா இல்ல அந்த இருக்கிற பெண்கள்னாலயான்னு சொல்றது ரொம்ப தப்பான விஷயம். நடந்திருக்கு இதுல நிச்சயமா. அதிகாரம் எப்பவுமே இந்த அதிகாரத்தை வந்து துஷ்பிரயோகம் செய்யற அரசியல்வாதிகள். ஆனா இதுல கொடுமையான விஷயம் என்னன்னா முக்கியமான புள்ளிகள் எல்லாம் கடைசியில பெயில வந்துடுறாங்க. முக்கியமான புள்ளிகளுக்கு மேபி ஒரு பதவி பறிபோகுது அவ்வளவுதான். இப்ப கூட பாருங்க அந்த பிரின்சிபல் செக்ரட்டரியை வந்து 1 இயர் லீவ்ல தான் அமைச்சிருக்காங்க. பறிபோகுதே தவிர்த்து ஜெயிலுக்கு போறாங்களா இல்ல குற்றத்துக்கான தண்டனையை அனுபவிக்கிறாங்களான்னு எடுத்து பார்த்தா இல்ல. கேரளாவை மட்டும்தான் இந்த ரெண்டு மூன்று முக்கியமான விஷயங்கள் கேரளாவில் நடந்திருக்கு. இல்லைன்னு சொல்ல மாட்டேன், பெண்கள் ஒரு முக்கியமான ரோல் அதுல பிளே பண்ணிருக்காங்க, நிச்சயமா அது இருக்கு. தேசிய அளவுல இந்த பிரச்சனை எந்த மாதிரி பார்க்கப்படுது மேடம்? குறிப்பா வந்து பினராயி விஜயன் அரசு, மோடி அரசு மீது பல குற்றச்சாட்டுகளை அடுக்கடுக்கா சொல்லிட்டே இருக்காங்க. மத்திய அரசின் பார்வை இந்த வழக்கின் மீது எந்த அளவுக்கு இருக்கு மேடம்? மத்திய அரசு இந்த கேஸ்ல ரொம்ப தீவிரமாக செயல்பட்டு இருக்கு. எனக்கு கிடைச்ச தகவல் பிரகாரம் அதனால்தான் என்ஐஏ உடனே முடுக்கிவிடப்பட்டது. உடனே வந்து என்ஐஏ வந்து நம்ம இதை பத்தி பேச ஆரம்பிக்கணும், ஐ மீன் இதை பத்தி தேட ஆரம்பிக்கணும்னு சொல்லி முடுக்கி விட்டுருக்காங்க. இது வந்து ஒரு ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு திருப்பு முனையா இருக்கும்னு நினைக்கிறேன். கேரள அரசியல்ல நம்ம பாக்குறோம் வந்து பிஜேபி மற்றும் காங்கிரஸ் இருவருமே வந்து அங்க நிறைய போராட்டங்கள் நடத்திட்டு இருக்காங்க. பட் காங்கிரஸ்க்கு தான் அட்வான்டேஜ் இன்னுமே கூட இருக்கு கேரளாவை பொறுத்த வரைக்கும். அதனாலதான் வந்து ரமேஷ் சென்னிதலா நீங்க முதலியே சுட்டி காட்டின மாதிரி முன்னிறுத்தி இந்த போராட்டத்தை நடத்திட்டு இருக்காங்க. இப்ப இது வந்து இது பிகினிங் தான் நான் சொல்லுவேன், இதுதான் ஆரம்பம். இப்ப வந்து ஸ்வப்னா சுரேஷையும் சந்தீப் மற்றும் இவங்க எல்லாருடைய லிங்க்ஸையும் நம்ம வந்து கண்டுபிடிச்சு இன்னும் எவ்வளவு வருடங்களா இது நடந்தது, மற்ற யாரு முக்கியமான அரசியல்வாதிகள் இதுல இன்வால்வ்டு, அப்படி பல விஷயங்களை நம்ம தோண்ட தோண்டத்தான் வந்து இதுல இன்னுமே நிறைய வெடிகுண்டுகள் இருக்கும் தான் நான் நினைக்கிறேன். நிச்சயமா இதுல பினராயி விஜயனுக்கு பதவி பிரச்சனை வரப்போகுது. ஏன்னா இவ்வளவு நாள் ஒரு நல்ல இமேஜோட கொரோனாவில் கூட நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தின ஒரு முதலமைச்சராக பார்க்கப்பட்டவருக்கு இது ஒரு மிகப்பெரிய அடி. இதுக்கு முன்னாடியும் அவர் மேல சில அலிகேஷன்ஸ் எல்லாம் இருந்தது, பட் இது வந்து ஒரு பெரிய அடிதான். நிச்சயமா இது ரொம்ப பெரிய கேஸா மாற போறது. ஏன்னா இப்ப வந்து யூஏஇ தரப்பில் இருந்தும் நிறைய பிரஷர் வர ஆரம்பிச்சிருச்சு. அங்க இருக்கிறவங்க அங்க இருக்கிற அம்பாசிடர் கூட ஒரு கடிதம் ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதியிருக்காரு, இந்திய அரசு வந்து இதுல தீவிரமாக நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா அவங்க சைட்ல இருந்து லூப் ஹோல் வந்திருக்கு இல்லையா, ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டு, அதுவும் கவர்மெண்டோட கார்கோலையே வந்து தங்கத்தை கடத்துறாங்கன்னா எவ்வளவு பெரிய ஒரு பாதுகாப்பு. அதனாலதான் என்னுடைய கேள்வி, இந்த தூதரகத்தின் பெயரிலே அரசின் சார்ந்தவர்கள் அரசு அரசியல் முக்கிய பொறுப்புகள்ல இருக்கிறவங்களே இதுல தலையீடு இருக்கிற மாதிரி ஒரு கேள்வி எழுதுறதுனால பல மாநிலங்களுக்கு இந்த மாதிரி இந்தியாவில நடந்துட்டு இருக்க ஒரு அச்சம் அப்படின்றது. வேற சில மாநிலங்கள் எல்லாம் இதை வந்து ரொம்ப சர்வேலன்ஸ் இப்ப ரொம்ப ஒரு பார்வை திருப்பி இருக்காங்களா, ஒரு சந்தேக கண்ணை திருப்பி இருக்காங்களா?
நிச்சயமா தெரிவிப்பாங்க. எப்பவுமே வந்து இந்த கஸ்டம்ஸ், இந்த கோல்ட் ஸ்மக்லிங்கிறது வந்து ஒரு ரொம்ப ஒரு சென்சிட்டிவான டாபிக், ஒரு டாபிக் இது வந்து நடந்துட்டு தான் இருக்கு. நீங்களும் நானும் பேசிட்டு இருக்கிற இந்த தருணத்துல கூட நிச்சயமா நடந்திருக்கு. பட் ஆனா ஒரு டிப்ளமேட்டிக் கன்சைன்மெண்ட், ஒரு தூதரகத்தோட கன்சைன்மெண்ட்டை யூஸ் பண்ணி பண்றதுங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம். இப்ப வந்து என்ஐஏ வந்து இதை தீவிரமாக கண்காணிச்சிட்டு இருக்கு. மற்ற எல்லா கான்சுலேட்ஸ் கிட்டையும் மற்ற மாநிலங்கள்லயும் வந்து அரசாங்கம் இன்ஃபார்மலா சொல்லியிருக்காங்க, மானிட்டர் பண்ண சொல்லி. இதுக்கு முன்னாடி கடந்த 2 வருடங்களாக வந்த கன்சைன்மெண்ட்ஸ பத்தி டீட்டெயில்ஸ், இன்னுமே வரப்போற கன்சைன்மெண்ட்ஸ பத்தின டீட்டெயில்ஸ், இந்த டிப்ளமேட்டிக் இம்யூனிட்டி யார் யாருக்கெல்லாம் இருக்கு அப்படிங்கிற ஒரு லிஸ்டும் எடுத்து அவங்களுடைய டீலிங்ஸ் என்னவாக இருந்திருக்கு கடந்த 6 மாதத்துலங்கிறதையும் அரசு கண்காணிக்க ஆரம்பிச்சிருக்கு. எஸ், இதுல ஒரு சாதாரண சாமானியன், யாரோ ஒரு சாதாரண நபர்னா இது வந்து பிரச்சனை பெருசா கொண்டு போறாங்க. அந்த வழக்கின் தன்மை எங்க போய் முடியுது? அது வந்து கடைசியில வந்து அந்த வழக்குக்கு தீர்ப்பு வரைக்கும் கூட இப்ப நம்மளால பார்க்க முடியுது. இந்த மாதிரி அரசியல்வாதிகள் சம்பந்தப்பட்ட விஷயம்னாவே அந்த வழக்கின் நீட்சி எங்க போய் முடியுதுன்னு நமக்கு தெரியறதே இல்லையா மேடம்? அது வந்து நீங்களே உதாரணத்துக்கு பெரிய பிரபலமா இருக்கக்கூடிய நீரவ் மோடியை சொன்னீங்க, விஜய் மல்லையா சொன்னீங்க, அவங்களுடைய இதெல்லாம் வந்து நம்ம காலம் கடந்து பேசிக்கொண்டேதான் இருக்குமா தவிர அதற்கான முடிவு, அதற்கான ஒரு ஒரு தீர்ப்போ நம்ம பார்க்கவே முடியறது இல்லையே. இதை எப்படி பாக்குறது? ஏன்னா இதுக்கு முக்கியமான காரணம் ஒருத்தர் இன்வால்வ்டா இருந்தா பரவாயில்ல இல்லையா. இந்த இப்போ இந்த கோல்ட் ஸ்மக்லிங் கேஸ்ல நீங்களே சொன்ன மாதிரி, நீங்க அழகா சொன்ன மாதிரி ஒரு அரசாங்கம் இன்வால்வ்டா இருக்கு. ஏன்னா நடுவுல வந்து காங்கிரஸோடைய குற்றச்சாட்டே என்ன, இந்த கேஸ் முதல் முதல்ல வந்ததுக்கு அப்புறம் சீஃப் மினிஸ்டர் ஆபீஸ்ல இருந்து பயங்கர அழுத்தம், ஸ்வப்னா சுரேஷ் பேரை இதுல இன்க்ளூட் பண்ணக்கூடாதுங்கிற அழுத்தம் வந்தது. ஏன்னா அவங்க பேர் வந்ததுன்னா மற்றவங்க பேரெல்லாம் வரும். இந்த மாதிரி வெவ்வேறு கட்டங்கள்ல வந்து அழுத்தம் நம்ம நாட்டுல வந்துட்டு இருக்கிறதுனாலதான் அரசியல்வாதிகள், பிசினஸ்மென், அப்புறம் இந்த மாதிரி பெண்களை பயன்படுத்துவது, எல்லா கட்டத்திலயும் எல்லாரையும் பயன்படுத்தி ஒரு பெரிய நெட்வொர்க்கா இருக்கிறதுனாலதான் பெரிய பெரிய ஆட்கள் எப்பவுமே வந்து தப்பிச்சிடுறாங்க. ஏன்னா டைரக்ட் டீலிங் இருக்கிறதுல அழகாக அவங்க பேர் எதுலையும், ஏன்னா நம்மளுக்கு ஃபைனலா எஃப்ஐஆர்ல என்ன வருது, லா என்ன எடுத்துக்கிறதுன்னு தானே இருக்கு. ஸோ கோர்ட்ல போய் நின்ன ஆதாரம் தேவை, யாரு டைரக்டா இன்வால்வ் ஆயிருக்காங்க, என்னென்ன பர்ஃபெக்ட் எவிடன்ஸ் தேவைப்படுது இல்ல, அந்த எவிடன்ஸ்ல இந்த கீழ்த்தட்டத்துல இருக்கிறவங்க மட்டும்தான் மாட்டிப்பாங்க, கன்விக்ஷன் ஆகி ஜெயில உட்காருவாங்க. டாப் லெவல்ல இருக்கிறவன் ஒன்னும் பணம் இருக்கிறவன் ஓடி போயிடுறான் நாட்டை விட்டு. அப்படி இல்ல அரசியல்வாதியா இருந்தா மேபி அந்த ஓகே ஒரு பதவி போயிடுது, அதுக்கப்புறம் அவங்க டைரக்டா எந்த இன்வால்மெண்ட்டுமே இருக்கிறது இல்ல. உங்களுக்கு இன்னைக்கே கூட அந்த ஒரு போட்டோகிராபிக் எவிடன்ஸை தாண்டி வேற என்ன எவிடன்ஸ் கொடுத்துட முடியும்? கொடுத்தாங்கன்னா பெரிய விஷயம், கொடுத்து கன்விக்ஷன் எவ்வளவு ஆயிருக்கு மாதேஷ், நம்ம ஒரு நாட்டுல எவ்வளவு ஸ்கேம்ஸ் வந்திருக்கு, எவ்வளவு ஊழல்கள் வந்திருக்கு, எவ்வளவு குற்றச்சாட்டுகள் வந்திருக்கு. எல்லாத்துலயுமே கீழ்த்தட்டத்துல இருக்கிறவங்க, அதாவது லோவர் லெவல்ல இருக்கிறாங்க இல்லையா, அவங்களதான் அரெஸ்ட் பண்ணி ஜெயில போட முடியுதே தவிர்த்து டைரக்டா இதனால பெனிஃபிட் ஆன ஒரு பெரிய அரசியல்வாதியோ இல்ல ஒரு பிசினஸ் மேனையோ ஏன் கன்விக்ஷன் கொண்டு வர முடியல நம்ம நாட்டுல? ஏன்னா லாவோட லூப் ஹோல்ஸ் முதலேயே தெரிஞ்சு வச்சுதான் இந்த ஸ்கேமையே அவங்க ஆரம்பிக்கிறாங்க. ஸ்கேமுக்கு போகும்போதே டைரக்டா என்கிட்ட டைரக்டா பணம் கொடுத்த வீடியோ எடுத்து போட முடியுது, ஏதோ 5,000-10,000 பிரைப் வாங்குறவனவன டைரக்டா மொபைல் போன்ல வச்சு எடுத்துடலாம். ஆனா பெரிய லெவல்ல பதவி வேணா போகுமே தவிர்த்து ஜெயில வந்து ஜெயில இருக்கிறதுங்கிறது ரொம்ப கம்மியான பேர். நம்ம தமிழ்நாட்டுல நடந்தது முதலமைச்சர், முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் இருந்தாங்க, அதுக்கப்புறம் லாலு பிரசாத் யாதவ், இந்த மாதிரி 2-3 கேசஸ் இருக்கே தவிர்த்து முக்கால்வாசியான கேஸ், அதுவும் அதுலயும் ஒரு பொலிட்டிக்கல் ஆங்கிள் இருக்கும், அந்த சமயத்துல அவங்க போகணும்னு ஒரு பொலிட்டிக்கல் பவர் விரும்பி இருக்கும், அப்பதான் அதுவும் நடக்கும். ஸோ இது எல்லாமே ஒரு பொலிட்டிக்கல் கேம், அரசியல் சதுரங்க நாடகம் மாதிரி நடக்கும். அதுல வந்து யார் போகணும் போக கூடாதுங்கிறதுல அந்த சமயத்துல யார் முக்கியமான இடத்துல இருக்காங்களோ அவங்கதான் டிசைட் பண்ணுவாங்க, அதுக்கான தக்க ஆதாரங்கள் கிடைச்சதுலாம். எஸ், கடைசியா ஒரு கேள்வி மேடம், எந்த விசாரணைக்கும் நான் தயார் அப்படின்னு சொல்லியிருக்காரு பினராயி விஜயன். இந்த வழக்கு எல்லா வழக்கு மாதிரி கடந்துட்டு போகணும்னு நினைக்கிறீங்களா? பினராயி அரசுக்கு ஏதேனும் ஆபத்து இருக்கா? நிச்சயமாக பினராயி அரசுக்கு இதில் ஆபத்து இருக்கதான் செய்யும். என்ன இப்ப உங்களுக்கு தெரியும், கேரளாவில வந்து பினராயி விஜயனுக்கு ஒரு நல்ல பெயர் ஏற்பட்டிருக்கு. பட் அதே கேரள மாநிலத்தில் தான் வந்து பிஜேபியும் வந்து தன்னை ஒரு முக்கியமான கட்சியா வந்து ஒரு முக்கியமான கட்சியா தன்னை நிறுத்த விரும்புது. அதனால வந்து இப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட்டே இதை, அஃப்கோர்ஸ் அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்க்கு லெட்டர் எழுதினதே பினராயி விஜயன் தான், இதை நீங்க எடுத்துக்கங்க அப்படி கேஸ்ல. அதுக்கப்புறம் என்ஐஏ வந்து இதை வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. சாலிடான இது கிடைச்சதுன்னா ரெண்டு எதிர்கட்சிகள் வந்து போராட்டம், கேரளாவில மட்டும் அது ஒரு விஷயம் நான் பார்த்திருக்கேன், போராட்டங்கள் வந்தது. இந்த மாதிரி கேசஸ் வந்ததுன்னா மக்களாக இருந்தாலும் சரி கட்சிகளாக இருந்தாலும் எல்லாருமே ரோட்டுக்கு வந்து போராடுவாங்க. அதனால நிச்சயமா ஒரு ஆபத்து இருக்கு.
ஆனா இப்ப ஸ்வப்னா சுரேஷ் மற்றும் சந்தீப் இவங்க எல்லாம் என்ன மாதிரி ஆதாரங்கள் லிங்க்ஸ் அதெல்லாம் எஸ்டாப்லிஷ் பண்ண போறாங்க, அதாவது சீஃப் மினிஸ்டருக்கும் இதுல இன்வால்மெண்ட் இருக்குதுங்கிறத பொறுத்துதான் அது எல்லாமே இருக்கு. அடுத்த கட்டம் வந்து என்ன லிங்க் இருக்கு, ஒரு போட்டோகிராஃப் மாத்திரமே லிங்கா இருக்க முடியாது, இல்ல ஒரு பிரின்சிபல் செக்ரட்டரி இன்வால்வ்டுங்கிறது கூட இன்னும் லிங்க், அதனாலதான் அவரை லீவ்ல கூட அமைச்சிருப்பாங்க. என்ன அப்படிங்கிற ஒரு எவிடன்ஸ் தானே முக்கியம், அது என்ன ஆதாரம் கொண்டு வராங்கிறது தான் இனிமே நம்ம காத்திருந்து பார்க்க வேண்டும். இதுல வெறும கேஸ் பேஸ்டா மட்டும் இல்லாம ஒரு அரசியல் ரீதியாகவும் இருக்கும். அது ஆல்ரெடி ஊடகங்கள் ஆரம்பிச்சிருச்சு, இதை வந்து ஒரு மீடியா ட்ரையல்னு சொல்லுவோம் இல்லையா, அது ஆல்ரெடி ஊடகங்கள் ஆரம்பிச்சிருக்கு. அது எப்பவுமே ஒரு கெட்ட பேர் வந்து நடக்கிறது ஒரு முதலமைச்சருக்கு நல்லது கிடையாது. நான் இதுல ஒரு துணை கேள்வி வைக்கிறேன், கடைசி கேள்வியா இருந்தாலும், ஸ்வப்னா சுரேஷ் அவர்கள் நீங்க ஆரம்பத்திலேயே சொன்னீங்க அவங்களை ஏன் நம்ம முன்னிலைப்படுத்தி பேசிட்டே இருக்கோம்னு. இந்த வழக்கு வந்து ஒரு தேடப்படும் நபரா இருக்கும்போது அவங்க பெங்களூரில் போய் இந்த கொரோனா காலத்துல எப்படி அவங்க அவ்வளவு ஒரு வேறொரு மாநிலத்துக்கு ஷிஃப்ட் ஆகிற அளவுக்கு எப்படி பயணிச்சாங்க அப்படின்றதுதான் பெரிய கேள்வியா இருக்கு. இதுவும் ஒரு மிகப்பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்திருக்கு. இதை எப்படி பாக்குறீங்க மேடம்? இல்ல, நான் முதலே சொன்ன மாதிரி ஸ்வப்னா சுரேஷ்க்கு மாநில அரசுல இருக்கிற சில முக்கியமானவர்கள் உதவி செய்யலன்னு நான் சொல்லவே இல்லை. நான் சொன்னதெல்லாம் வந்து இந்த கேஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ற அந்த முக்கியமானவர்கள் மேலையும் கான்சென்ட்ரேஷனை வைங்க. ஸ்வப்னா சுரேஷ் மட்டுமே வந்து உங்களை நான் சொல்லல, இந்த ஊடகத்தை சொல்லல, ஜென்ரலா ஊடகங்கள் நான் சொன்ன மாதிரி வெறும் ஸ்வப்னா சுரேஷ் உங்க பெண் அவங்க ட்ரெஸ் டான்ஸ் இதுல எல்லாம் வேஸ்ட் பண்ணாம எந்த அந்த அம்மாவோட என்னென்ன இது இருந்தது, ஆக்சுவல் லிங்க்ஸ் என்ன இருந்தது, என்ன எவிடன்ஸ் இருக்கு, யார் வந்து அவங்களை வந்து கேரளாவிலிருந்து பெங்களூருக்கு பத்திரமாக அனுப்பிச்சு வச்சாங்க, இ பாஸ் எல்லாம் எப்படி கிடைச்சது, இதெல்லாம் நிச்சயமா யோசிக்க வேண்டியதுதான். யார் அந்த போன் பண்ணி அவங்களை பேரை இன்க்ளூட் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க, இதெல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கன்னு தான் எல்லாருமே சொல்றாங்களே தவிர்த்து வேற எதுவும் சொல்ல, அது வெறும் ஒரு சின்ன பார்ட்டு தான் நான் சொல்றது. பெண்ணியத்தை சார்ந்த ஒரு சின்ன பார்ட்டு, பெண்கள் எப்பவுமே இன்வால்வ் ஆனாங்கன்னா அதை பத்தி பேசுற ஒரு பார்ட், முக்கியமான பார்ட்டு நிச்சயமாக அவங்களுக்கு ஒரு உதவி ஒரு முயற்சட்ட உதவி இல்லாம இவ்வளவு நடந்திருக்க வாய்ப்பே கிடையாது. இந்தியா வரைக்கும் ஏர்போர்ட் வரைக்குமே அங்க தங்க வந்திருக்கு, அது நடந்திருக்க வாய்ப்பே இல்லை நிச்சயமா ஒரு பெரிய ஆட்களுடைய சப்போர்ட் இல்லாம. உண்மைகள் வெளிவரட்டும், உண்மையாவே ஒரு பெண்ணியம் சார்ந்த விஷயமா இருந்தாலும் இந்த ஸ்வப்னா சுரேஷை மட்டும் குற்றவாளியாக சித்தரிக்காதீங்க, இதனுடைய உண்மை தன்மையை நாம் ஆராய வேண்டும். ஊடகங்கள் ஒருமித்த ஒரு குரல்ல வந்து யார் யார் இதுல சம்பந்தப்பட்டிருக்காங்க அதையெல்லாம் விசாரணை செய்வதற்கான ஒரு வழியை நாம ஏற்படுத்தும். எல்லார் பெயரையும் நாம குறிப்பிட்டு பேசுவோம், அதாவது ஸ்வப்னா சுரேஷோடு கைதான மற்றவர்கள் பெயரையும் நாம வந்து முன்னின்று பேச வேண்டிய கட்டாயத்துக்கு நாம இருக்கோம். ஊடகங்கள் ஊடகம் வந்து அந்த வழக்கின் வீரியத்தை வந்து குறைச்சிருவனா, ஸ்வப்னா சுரேஷோடு சுருக்கி பார்க்க வேண்டாம் அப்படின்னு நீங்க பேசியிருக்கீங்க. இணைப்பில் வந்து நிறைய விஷயங்கள் பேசியிருக்கேன், அந்த வழக்கின் தன்மை எப்படி பயணிக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். இணைப்பில் வந்து பேசியமைக்கு நன்றி பிரியமதா மேடம். நன்றி மகேஷ்.